வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த ஆசான் பொற்பாதங்கள் பணிந்த இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். ஆன்மீக நாட்டம் கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தலைப்பு அகம் புறம் ஆனந்தம். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இரண்டு நிலைகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அகம், இன்னொன்று புறம். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் கூட புறப்பொருள் என்று ஒரு பொருள் உண்டு. அதே போல் அகத்திலே, அதன் அகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் என்ற ஒன்று உண்டு. சாதாரணமாக வீட்டை எடுத்துக்கொண்டாலும் வெளித்தோற்றம் என்ற ஒரு தோற்றமும் உள்தோற்றம் என்ற ஒரு தோற்றமும் உண்டு. அதே போல் நம்முடைய மனித உடலை எடுத்துக்கொண்டாலும் அதையும் இரண்டு நிலைகளாக பிரிக்கலாம். என்ன? ஒன்று புற உடல், இன்னொன்று அக உடல். இந்த புற உடல் என்பது என்ன என்றால் காணக்கூடியது. அக உடல் என்பது என்னவென்றால் உணரக்கூடியது. அதே போலவே இறைவனுக்கும் இரண்டு நிலைகளை நாம் சொல்லலாம். ஒன்று இருப்பு நிலை என்பதை சிவம் என்றும், இயக்க நிலை என்பதை சக்தி என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். சக்தியை புறப்பொருளாக, செயலாக, விளைவாக காண முடியும். ஆனால் சிவத்தை வந்து உணரத்தான் முடியும். அதனால் அகமும் புறமும் வெவ்வேறா என்றால் இல்லை. சக்தி என்பது உருவம், வடிவம். ஆனால் சிவம் என்பது தன்மை. நம்முடைய கண்ணால் காணக்கூடிய இந்த உடலை பருவுடல் அல்லது புற உடல் என்று நாம் சொன்னாலும், அதற்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது எது என்றால் உயிர். அதை உயிருடல் என்றும், காந்த உடல் என்றும், அக உடல் என்றும் நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். எனவேதான் உள்ளம், அகம், நெஞ்சம் என்றெல்லாம் மனதின் அடித்தளத்தை நாம் குறிப்பிடுகிறோம். இது மட்டுமல்ல, தெய்வ வழிபாட்டிலே எடுத்துக்கொண்டால் கூட சரியை கிரியை என்ற புற வழிபாடு உண்டு, யோகம் ஞானம் என்ற அக வழிபாடும் உண்டு. அகமோ புறமோ ஆனந்தமாக இருக்க என்ன செய்யணும் என்றால், அந்த அகம் வேறு புறம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்ற நிலையை, அதாவது அத்வைதத்தின் தத்துவத்திலே தெளிவு நாம் பெற வேண்டும். இந்த உணர்வு எளிதா என்று கேட்டால் இல்லை. இறையுணர்வு பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியமாக அமையும். ஐந்து புலன்களினில் அதனுடைய செயல்களால் நாம் அனுபவம் செய்து அதை அனுபவிக்கிறோம். அதை இன்பம் என்று சொல்கிறோம், துன்பம் என்றும் சொல்கிறோம். இந்த ஐந்து புலன்களினாலும் பெறக்கூடிய இன்பம் புற இன்பம் என்றும், உடலுக்கு, நாக்குக்கு, மூக்குக்கு, கண்ணுக்கு, காதுக்கு என்று இன்பம் தனித்தனியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது நிலையா? நிலையானது அல்ல என்றுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அதை ஒரு முறை அனுபவித்தால் மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க துடிக்கிறோம். எனவேதான் பெரியோர்கள் இதை சிறுபொழுது இன்பம், அதாவது சிற்றின்பம் என்று சொல்லி வைத்தார்கள். உடலுக்குள்ளாக இருக்கின்ற அறிவுதான் இந்த சிற்றின்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது, அனுபவம் பெறுகிறது. அதே அறிவு அகம் என்று சொல்கின்ற ஆன்மா அல்லது உள்ளம் அடைகின்ற இன்பம்தான் பேரின்பம், அதாவது பெரும்பொழுது இன்பம், நித்தியானந்தம் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆக எல்லாவற்றிலும் இரண்டு நிலைகளை காண்பது என்பது நிலை என்ற ஒரு நிலையிலே தெளிவாக புரிய வைத்தார்கள் ஞானிகள். சிற்றின்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு செயல்களிலுமே தென்றல் காற்று வீசுகிறது, உடலுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. ஒரு லட்டு சாப்பிடுகிறோம், அதன் வாசனை மூக்குக்கு இன்பம் தருகிறது, அதன் வடிவம் கண்ணுக்கு இன்பம் தருகிறது, அதன் சுவை நாக்குக்கு இன்பம் தருகிறது. இப்படி ஒவ்வொரு புலன்களினாலும் நிலையில்லாத இன்பத்தை தனித்தனியாகவோ
அல்லது இரண்டு மூன்று தொகுப்பாகவோ நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அகத்திற்கு இன்பத்தை, அதாவது நிலையான இன்பத்தை கொடுக்கிறதா என்றால் இல்லை. அகம் என்ற உள்ளத்திற்கு எப்போது இன்பம் கிடைக்கும் என்றுதான் ஞானிகள் அலைந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மகரிஷி சொல்கிறார், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலேயே அளவு கிட்டும். இதுதான் அகம் என்ற உள்ளத்திற்கு ஆனந்தமாக அமையும் என்று சொன்னார் மகரிஷி. இந்த உலக இன்பமான சிற்றின்பத்தை கடந்து, அதாவது புலன் கடந்த நிலையிலே இறைநிலையோடு ஒன்றி தானும் அதுவானால் மட்டும்தான் பேரின்பம் கிடைக்கும். அதுதான் நிலையான இன்பம் என்பதையும் நாம் உணரணும். குழந்தைக்கு ஒரு 1000 பேரை பார்த்தால் கூட தாயின் முகத்தை காணும்போது ஏற்படுகிற உணர்வுதான் அந்த குழந்தைக்கு அமைதி. அதே போல் கடலிலே ஆவியாகி மேகமாகி மழையாகி ஆறாகி அருவியாகி நதியாகி கடலில் கலப்பது தான் பேரின்பம். அதுபோல ஆன்மா கலங்கங்கள் நீங்கும் அந்த நிலையிலே சாயுச்ச நிலையை, அதாவது வீடுபேறு என்னும் நிலையை அடைவது தான் அமைதி நிலை, அகத்தின் ஆனந்த நிலை. நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே ஒரு கோயிலுக்கு போகிறோம், விரதம் அனுஷ்டிக்கிறோம் என்றால் கூட அதற்கு முன்பாகவே வீட்டை தூய்மையாக்கி விடுகிறோம். ஆனால் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துகிறோமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உண்மையிலே வேத ஒளிகளும் பாராயணங்களும் மந்திரங்களும் நேர்மறையான எண்ணங்களும் இறைவனை துதி பாடுவதற்கானவை அல்ல. இறைவனின் செயல்களையும் இறைவனின் தன்மைகளையும் இறைவனால் சொல்லப்பட்ட அறநெறி வழிகளையும் போதிக்கக்கூடிய ஒளி வடிவங்கள்தான் இவைகளெல்லாம். திருவாசகம், அபிராமி, அந்தாதி போன்ற பக்தி பாடல்களையும் கந்தர் சஷ்டி கவசம் போன்ற காப்பு பாடல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் உடலியல் மனவியல் மாற்றங்களை நம்முள்ளே கொண்டு வந்து விடும் என்பதுதான் நிதர்சனம். சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே இறைவனுடைய தன்மையையும் இறைவனின் திருப்பாதங்களை அடைவதற்கான அகத்தூய்மையையும் வளர்ப்பகையாக மட்டுமே இருக்கும். எனவே அகம் எத்தனை தூய்மையாக இருக்கிறதோ அதை புறமான முகமும் வெளிப்படுத்தும். எனவேதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள் முன்னோர்கள். புறமாகிய உடல் மேன்மை பெற உடற்பயிற்சியையும் அகமாகிய உள்ளமும் மேன்மை பெற வேண்டித்தான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் அதனை வாழ்விலே பயன்படுத்த வேண்டிய நற்பண்புகளாகவும் மனவளக்கலையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறி வாழ்க்கை நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த தூய்மை நம்முடைய சமுதாயத்திலே நன்மையை ஏற்படுத்தி நம்மோடு நட்பு நலத்தை ஏற்படுத்தி இந்த உலகுக்கே ஒரு ஆனந்தத்தை பெறச் செய்யக்கூடியதாக அமையும். அகத்தையும் புறத்தையும், அதாவது உள்ளத்தையும் உடலையும் தூய்மை செய்து இணைத்து அதனை சமூகத்தோடு ஒட்டி வாழச் செய்யும் முறைகள் தான் யோகம். அதை பயிற்சியாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை முயற்சியாக பயிற்சியாக தொடர்ச்சியாக கடைபிடித்து வாழ்ந்தால் இறைவன் என்ற பேரானந்த நிலையை பெறுவதுதான் யோகம் என்கிறார் மகரிஷி அவர்கள். உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உளப்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம் கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல. படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளும் இவை பிறவி தொடரறுக்கும் தூயவினை ஆற்றும் பண்பாம் துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம் என்று ஒரு பாடலிலே சொல்வது போல, இன்றைய காலத்திலே யோகா என்றாலே கை கால்களை அசைக்கக்கூடிய பயிற்சி என்பதைத்தான் சாதாரணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மில் பலர். அதன் மகத்துவம் அறியாமல்தான் செய்யாவிட்டால் என்ன என்ன ஆய்விடப் போகிறது என்று அதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்க விரும்புவதில்லை நாம். ஆனால் நோய்வாய்ப்பட்ட பிறகு
வாழ்க்கையிலே சிக்கல் ஏற்படும் போது அதை செய்ய வேண்டும் என நினைக்கிறோம். ஆனால் காலம் கடந்தால் உடலும் வணங்காது மலமும் மனமும் நிறைவேறாது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. யோகம்தான் இறை உணர்வு என்று கூட நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். உயர் ஒழுக்கமே ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யமே இறை வழிபாடு என்றார் வள்ளல் பெருமான். உலகில் வாழும் முறையை உடல், உயிர், மனம், ஒழுக்கம், இறை உணர்வு, சமூக மேம்பாடு அனைத்தும் உள்ளடக்கியதுதான் யோகம். இதை கை கால் அசைவு என்று ஒரு சிறு வட்டத்திலே அடக்க முடியாது. இதை ஏன் சித்தர்கள் அஷ்டாங்க யோகமாக கடைபிடித்தார்கள்? இந்த இரகசியம்தான் வாழ்க்கைக்கு வாழ்வாங்கு வாழக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய கலை. இதற்காக கஷ்டப்பட்டு தான் சித்துக்கள் அற்புதங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கடற்கரையிலே காட்டிலே சிரமப்படவும் வேண்டியதில்லை. கடுமையான பயிற்சிகளோ உடலை வருத்தக்கூடிய பயிற்சிகளோ கூட தேவையில்லை. ஜீவகாந்தத்தின் பெருமையையும் அதனுடைய படர்க்கை நிலையான மனதையும் உணர்ந்தால் போதும். மன எண்ணமே சொல்லும், செயலும் அதனால் ஏற்படும் விளைவும் என்ற இறை நீதியம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தன்னுடைய மூலத்தை அடையும் பயிற்சியை மேற்கொள்வதுதான் யோகம். மனம் அடங்கினால் உடலும் உள்ளமும் கலங்கமில்லாத நிலைக்கு செல்லும். இந்த பயிற்சிகளினால் வினைப்பதிவுகள் படிப்படியாக குறைந்து பிறவி என்ற துன்பமே இல்லாமல் போகும். உலகுக்கு நாம் தொண்டாற்றக்கூடிய பரந்த மனப்பாங்கு நம்மிடம் தோன்றும். பிற உயிர்களின் துன்பத்தை தீர்க்கக்கூடிய தொண்டு வாழ்வு நமக்குள் ஏற்படும். இதுவே மனதிற்கும் வாழ்வு என்ற சொல்லுக்கும் நிறைவை தரக்கூடியதாக அமையும். இப்படிப்பட்ட இனிய வாழ்வுதான் யோகம் என மகரிஷி இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் எடுத்த பிறவியின் நோக்கம் என்ன என்பது அகமான உள்ளத்தையும் புறமான உடலையும் கலங்கமில்லாமல் காத்து கொள்வதுதான் பேரானந்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்திலே உண்மை அறநெறி என்ற அக வாழ்வு ஆனந்தம் பெற வேண்டுமானால் புற வாழ்வான இக வாழ்வும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ளதாகவும் ஆனந்தமாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிறவியினுடைய நோக்கம். அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவை என நிலை உணர்ந்து, சுகதுக்க தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் என்று ஞான களஞ்சியத்திலே ஒரு பாடல். மகரிஷி இங்கே என்ன சொல்லி வருகிறார்? அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், அகம் நோக்கி, அதாவது உள்ளத்தை நோக்கி அகநோக்கு பயணம் செய்து, உள்கடந்து கடவுளும் நமக்குள் அறிவாய் இருந்து இயங்குவதும் அதே பரம்பொருள் என்பதையும் நாம் உணர வேண்டும். அதே பரம்பொருளே இந்த புற வாழ்விலே எண்ணற்ற ஜீவ இனமாக இருக்கிறது என்ற நிலையையும் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். இன்ப துன்பம் எதனால் ஏற்படுகிறது? உயிரின் தன்மை மாற்றம் தரத்திற்கு ஏற்ப அவை செய்யும் செயல்களின் விளைவினால் ஏற்படக்கூடியது. அதுவும் இறைவனின் செயலே என்று நாம் தெளிவடையும் போதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த பரம்பொருளின் செயற்கரிய செயல் என்பதை உணர்ந்து அதை உணர்வதையே மெய்யுணர்வு என்றும் மகரிஷி அவர்கள் இந்த பாடல் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். இதைத்தான் பாரதி சொன்னார், உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளமே தெய்வம் என்று போற்றி பாடுகிறார். அகத்தையும் புறத்தையும் அனைத்தையும் தெய்வமாக பார்ப்பதே ஆனந்தம், அதுவே பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை பெற அகத்தையும் புறத்தையும் புனிதமாக வைத்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஏனென்றால் அகத்திலும் புறத்திலும் அணுவாகவும் அணுவுக்குள்ளேயும் அணுக்களுக்கிடையேயும் இருப்பதும் இயங்குவதும் பிரம்மமான இறைவெளி என்பதை நாம் புரிந்து கொண்டாலும் எங்கும் எப்போதும் எதிலும் ஆனந்தத்தை காண முடியும். பேரின்பத்திற்கு உவமை சொன்னவர்கள் கூட சிற்றின்பத்தின் நிலையை வைத்துத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் சிற்றின்பம் என்பது ஒரே சமயத்தில் ஐம்புலன்களால் அடையும் இன்பம், ஸ்பரிசித்து சுவைத்து நுகர்ந்து கண்டு கேட்டு துய்க்கக்கூடிய இன்பம்.
இது அளவும் முறையும் கண்டு உண்மை நிலை உணர்வு ஏற்படும் போதுதான் இந்த ஐம்புலனும் அடங்கி நிலை கடந்த பேரின்பம் என்று இதை சொன்னார்கள். சல்லாப லீலையிலே தன் மனைவி செய்த சுகம் சொல்வாரக் கண்டு எனக்கு சொல்வதினி எக்காலம். தன் கணவன் தன் சுகத்தில் தன் மனம் வேறானது போல் என் கருத்தில் உன்பதத்தை ஏற்றுவதும் எக்காலம் என்று பத்ரகிரியார் ஆண் பெண் சுகத்தை இறை அனுபவத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். எனவே ஐம்புலன்களின் மூலத்தை உணர்ந்து ஒன்று இருப்பதுதான் பேராந்தம், அதுவே அமைதி. இதையே மோன நிலை என்று சொன்னார்கள் பெரியவர்கள். மனம் அடங்கக்கூடிய அசைவற்ற சிவநிலை இதுதான். எனவே தெய்வத்தில் அகத்தில் காண்பதா புறத்தில் காண்பதா எது ஆனந்தம் என்று நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்று உயர்வதுதான் உண்மையான ஆனந்தம். மகர்ஷி ஒரு பாடலிலே பாடுகிறார், அறிவு அறிவுக்கு அறிமையாவதே பக்தி, அறிவை அறியா அறிவை அறிவால் அறிய பழகுதலே யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்று பாடுகிறார். சிற்றறிவு பேரறிவுக்கு அடிவையாவதுதான் பக்தி. அனுமன் ஏன் இந்த பிறவி என்று கேட்டு நான் யார் என்று உலக உணர பழகுதல்தான் யோகம். எல்லாம் இறைவன் செயலே என்பதை உணர்வதே முக்தி. உணர்ந்த நிலையில் அன்போடும் அறத்தோடும் வாழ்வதுதான் ஞானம். ரமணரும் வள்ளலாரும் மகரிஷியும் இந்த நிலைகளையெல்லாம் கடந்து ஞான நிலையான நித்யானந்தம் பெற்றவர்கள். இருப்பும் இயக்கமும் ஒன்றுதான், ஒளியும் இருளும் ஒன்றேதான், சப்தமும் மௌனமும் ஒன்றேதான், உருவமும் அருவமும் ஒன்றுதான், உடலும் உயிரும் ஒன்றுதான், சிவனும் சக்தியும் ஒன்றுதான், சிவனும் சீவனும் ஒன்றுதான். இப்படி அகமும் புறமும் அங்கிங்கெனாதபடி ஆனந்த பூர்த்தியாக இருப்பதும் அந்த பரவெளியான பரம்பொருளே என்பதை உணர்வதும் அடைவதும் ஞானம் என்ற அமைதியான பேரானந்த நிலை. இதுவே அத்வைதத்தின் உன்னத நிலை. கற்றார்க்கும் கல்லார்க்கும் இறைவன் ஒன்றே, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இறைவன் ஒன்றே. எனவே எங்கும் எதிலும் எப்பொழுதும் இறைவனை காண்போம். எல்லா செயல்களிலும் இறைவன் திருவருளாக நினைப்போம். ஐம்புலன்கள் அளவு முறை அறிந்து அன்போடும் கருணையுடன் அனைத்துயிரும் இன்பமுற துன்பம் துடைத்து வாழ்வோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து மரன் என்ற நிலையிலே இந்த உலகுக்கு உதவி அருட்டொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நிலையிலே அகம் புறம் ஆனந்தம் என்ற இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.